வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சித்திரை வருஷப்பிறப்புக்கு வியர் பண்ணுறதுக்காண்டி ஒரு அழகான டிசைன் ப்ளவுஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கழுத்தகலை வந்து 2.75 இன்ச்சு, பின் கழுத்து இறக்க வந்து 9 இன்ச்சு. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது இது வெற்றளவு நான் வந்து மொதல் மார்க் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வந்து கேன்வாஸுக்கு வெற்றளவை இப்போ வந்து மார்க் பண்ணுவோம். இது வந்து இந்த சேஃபாக இருக்கிற மாதிரி நான் கேன்வாஸ் வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிருவேன். இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த பேட்டர்னில் தான் நான் வந்து நெக் டிசைன் வைக்க போகிறேன் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். இதே அளவு இருக்கிற மாதிரி நான் கேன்வாஸ் தனியாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸ் வந்து எப்படி வெட்டுறதுன்றதை எல்லா வீடியோலையுமே நான் வந்து வெட்டி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ கேன்வாஸ் வெட்டின அளவுக்கு நம்ம வந்து சதுரமாக ஒரு பீஸ் துணியை எடுத்துக்கிறோம். அதாவது நான் ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நான் எடுத்திருக்கேன், கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கல. ப்ளவுஸோட அதே கலர்லேயும் அந்த கிளாத்து மிச்சம் இருக்கிற கிளாத்துலேயும் நான் எடுத்து நெக் டிசைன் வந்து பண்ண போகிறேன். கேன்வாஸு கழுத்ததை வந்து நம்ம நீங்கள் வெட்டாமல் அப்படியே வச்சு அடிச்சுட்டு அப்புறமேலுக்கு கழுத்து பீஸை வந்து நீங்கள் வெட்டி விடுங்க. அது உள்ளே இருக்கிற பீஸை வந்து அப்புறம் வெட்டிக்கோங்க. எதுக்காகனா நம்ம அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்குதான்னு நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். சுற்றி வந்து நம்ம தையல் போடுறோம். இப்போ கழுத்துக்குள்ளே இருக்கிற பீஸை வந்து இது தனியாக வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு அவுட்லைன் வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் சுற்றி வெட்டிடுங்க. சுற்றி வெட்ட முன்னாடி அதை நீங்கள் லேசாக வெட்டி விட்டு மடிச்சு அடிச்சிருங்க. அது எதற்காக நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டுறோன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் வெட்டி விட சொல்கிறேன். கேன்வாஸுக்கு மேலேயே நம்ம வர மாதிரி தையல் போட்டு விட்ருங்க. அப்படியே கழுத்து அடிக்கிறப்ப அப்படியே தைக்காமல் அந்த கார்னர் வர்றப்போ நிப்பாட்டி திருப்பி எடுத்து தைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த கார்னர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ 2 இன்ச் அகலம் 2 இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி சதுர பீஸ் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த பீஸில் வந்து நம்ம இப்போ பூ மாதிரி, அதாவது மல்லிகை மொட்டு மாதிரியே வந்து அந்த அரும்பு இது இந்த இது நிறைய வீடியோவில் இதுவுமே வந்து எப்படி பண்ணுறதுன்றது போட்டிருக்கேன். இப்போயும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியும் நான் நிறைய பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணதை ஒவ்வொன்றையுமே வந்து ஒரு அது அந்த ஒன்றுக்கொன்று ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சு தைச்சிட்டு வரேன். வச்சு தைக்கிறதுலே எல்லாத்துலேயுமே வந்து இடையில வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்க மாதிரி, அது எதுக்காக நம்ம வைக்கிறோம்னா அப்போ தான் அந்த இதில் நம்ம பீடோ கல்லோ எது வச்சாலும் லுக்காக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்க, ஈவனாக 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். எல்லாமே ஒரே லெவலில் வர மாதிரி நீங்கள் ரொம்ப மெதுவாக அடிச்சுட்டு வாங்க. டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தைங்க. அப்போ தான் வந்து நம்ம நினச்ச டிசைன் வந்து நம்மளுக்கு வரும். டிசைன் நீங்கள் வந்து தைக்க தைக்க உங்களுக்கு வந்து அந்த டிசைனோட ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ முக்கியமானது என்னென்னா அந்த பூ மாதிரி அந்த மொட்டு கார்னர் வருதுல, அதில் வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நான் வந்து அந்த மல்லிகை மொட்டு மாதிரி இருக்கிறத வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டாலும் உங்களுக்கு அழகாக இருக்குது. இது ஒரு பட்டு சாரீக்கு, அதாவது க்ரீன் கலர் பட்டு சாரீக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த அதுக்கு காம்பினேஷன் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் எந்த கலருக்குனாலும் இந்த காம்பினேஷனில் இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது வந்து கான்ட்ராஸ்ட்டு, இது நம்ம ப்ளவுஸுக்கு மேலேயே வந்து நான் அப்படியே வச்சு தச்சு அதுக்கு மேலே லேஸ் வைக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து இந்த தையல் எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ப்ளவுஸோட கலர்லேயே நம்மளுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றக்காண்டி சேம் கலர்லேயே வந்து நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த கார்னரில் மட்டும் ஏன் ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் விட சொன்னால அதில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரே லெவலாக இருக்க மாதிரி. இது வந்து கடைசியில் நீங்கள் வந்து இது அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நேராக இருக்குன்னு பார்த்து தைக்க முடியும். அப்புறம் ரெண்டையும் அடித்து வச்சு
எது சென்ட்ரு வருதுன்னு மடிச்சுக்கிட்டேன். மடித்த பின்னாடி நம்ம ப்ளவுஸோட அதாவது லைனிங் பக்கத்தில் உள்ளேயே நம்ம வந்து வச்சு தைக்கிறோம். வெளிப்பக்கம் வைக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம உள் பக்கம் வச்சோம்னா தான் அடித்து நம்ம வெளியில் திருப்புறதுக்கு வந்து கார்னர் வர்ற மாதிரி நம்ம தைச்சுக்கிறோம். தைச்சோம்னா தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் கார்னர் வர மாதிரி நீங்கள் தைச்சுக்கோங்க. தச்சதை சுற்றி நீங்கள் வந்து அவுட்டில் வெட்டி விட்டுருங்க. வந்து நம்ம வெட்டியாச்சு, வெட்டிட்டு அப்படியே திருப்பாமல் அங்கங்கே கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். கொஞ்சம் வெட்டி விட்டு திருப்புங்க. ஒரு அமுக்கு தையல் அதுக்கு மேலே போட்டுருங்க. நம்ம அமுக்கு தையல் சுற்றி போட்டோம். போட்ட பின்னாடி அந்த மல்லிகை முட்டு மாதிரி இருக்குல்ல அதுலேயும் ஒரு அமுக்கு தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ண பின்னாடி இதுக்கு மேலே நம்ம லேஸ் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், ஸ்டோன் வைக்கணும்னாலும் வச்சுக்கிறலாம், நம்மளோட சாய்ஸ் தான். எது வேணுனாலும் நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கிறலாம். இப்போ வந்து அதுக்குள்ளே சென்டரில் வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன், அந்த டிசைன் மாதிரியே வந்து கேன்வாஸ் உள்ளே இருக்கிறத வெட்டிட்டேன். அது வந்து நான் அந்த ப்ளவுஸோட அதாவது கைக்கு இருக்குள்ள அந்த பார்டரில் எடுத்து நான் வைக்கிறேன். அந்த இதுக்குள்ளேயே நம்ம பட்டையாக அந்த சாரி கலரில் வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்கணும், அதாவது ஒரு ஆரேஞ்சு இருக்கிற அளவுக்கு. அதுக்காண்டி நான் வந்து கிராஸ் பீஸ் அந்த மல்லிகை முட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அது கலரில் கிராஸ் பீஸ் வந்து தைச்சி அதில் ஆரேஞ்சு இருக்கிற அளவுக்கு நம்ம பைப்பிங் மாதிரி கொடுக்குறோம். ரெண்டு லேயராக வந்து நான் கொடுக்குறேன், ரெண்டு லேயராக கொடுத்து அதில் நம்ம ஸ்டோன் வைக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்கும், இல்லை ரெண்டு லேயரோடையே விட்டாலும் கூட நல்லா தான் இருக்கும். வச்சு தச்சுட்டு திருப்பி அமுக்கி ஒரு தையல் போடுறோம். இப்போ ஒரு லேயர் வச்சுட்டோம், இன்னொரு லேயர் நம்ம வந்து வைக்கிறோம். அதாவது பிசுறு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும், அதனால முதல் வந்து அப்படியே வச்சு தச்சுட்டு அப்புறம் திருப்பி அமுக்கி நம்ம அமுக்கு தையல் போடணும். ரெண்டு லேயருமே வந்து நம்ம வச்சாச்சு, வச்சு முடிச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம வந்து அதில் அட்டாச் பண்ணுறோம். நம்ம இப்போ அதிலே வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். வந்து அதில் வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப என்ன டிசைன் தைக்க போகிறோம், எந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு தேவையானது என்னென்னு முன்னாடியே ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த டிசைன் ப்ளவுஸை தச்சு முடிக்க முடியும். இப்போ இடுப்பு வந்து நம்ம இப்போ மடிச்சடிக்கிறோம். இது வந்து கீழே வரைக்கும் நம்மளுக்கு டிசைன் வராதனால நான் இடுப்புக்கு தனியாக வந்து மடிச்சடிக்க துணி கொடுக்கல, அப்படியே வந்து மடித்து தச்சிட்டேன். மடித்து தச்சுட்டு டாட் பிடிச்சிடுறேன், ரெண்டு பக்கமும் வந்து ஈவனாக வர மாதிரி டாட் பிடிச்சிருங்க. ரெண்டு பக்கமும் இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு அழகான நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தைச்சாச்சு. இதில் வந்து நம்ம லேஸ் வைக்கினாலும் வைக்கலாம், ஸ்டோன் வைக்கினாலும் வைக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ நான் வந்து இதில் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஸ்டோன் வைக்க சொன்னதுனால எல்லாத்துலேயுமே ஸ்டோன் ஸ்டிச் பண்ணி அந்த கயிறு வச்சு அதுக்கு மூணு அடுக்கு இருக்கிற மாதிரி போ வைக்க சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரியே லுக்கு அழகாக கிராண்டாக வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து இது பார்ட்டிக்காக இருந்தாலும் சரி, அதாவது ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் நம்ம உடுத்திட்டு போகலாம், அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.